ஹாய், ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து கிச்சடி, இட்லி, தேங்காய் சட்னி, வெங்காயம் தக்காளி சட்னி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிச்சடி செய்ய போகிறோம். இட்லி ஊற்றிட்டோங்க, இட்லி ஊற்றிட்டோம். இப்போ கிச்சடி செய்ய போகிறேன். கிச்சடிக்கு தேவையான எங்கள் வீட்டு மசாலா டப்பா பாருங்கள். இது வந்து எங்கள் பாட்டி யூஸ் பண்ணது. இதை வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்போல்லாம் வந்து மசாலா டப்பாலாம் வந்து மரத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி உப்பு பல்லா வந்து இந்த கல்லில் செஞ்ச மாதிரி இருக்கும். பட்டை லவங்கம் போடுறேங்க, எண்ணெய் ஊற்றிட்டேன், பட்டை லவங்கம் போடுறேன், ஒரு ரெண்டு ஏலக்காய் போடுறேன், ஏலக்காய் கிள்ளி போடுறேன், தாளிக்கிறதுக்கு சோம்பு போடுறேன், ஆனியன் பச்சை மிளகாய், பீன்ஸு, பூண்டு, இஞ்சி, கேரட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போடுறேன், அதோட கூடவே பூண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டேன். பாருங்க, ஆனியன் வந்து கிளாஸ் பதம் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து காய் போடுறேன். ஏன்னா காயெல்லாம் வேகணும் இல்லைங்களா. நம்ம இப்போ போய் போட்டால் தான் ஆனியன் வதக்க தெரியுமா, காயும் வேகும். இதை போடுறேங்க, இஞ்சி துருவி போட்டுருக்குறேன். இதை வதக்குறோம், ஒரு நிமிஷம் வதக்கலாம். இதை இஞ்சி வாசனை போகிற வரைக்கும் எண்ணெய் ஊற்றணும். பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டோம். அதுக்கப்புறமா ஆனியன் வந்து ஆனியன் பச்சை மிளகாய் பூண்டு போட்டோம். அது வதங்கினவுடனே கிளாஸ் பதம் வந்தவுடனே இப்போ இஞ்சி போட்டுருக்குறோம். இஞ்சி வதங்கிடுச்சிங்க, இப்போ நம்ம காய் போடுறோம். பீன்ஸும் கேரட்டும் போடுறோம். இதோட பச்சை பட்டாணி போடுறேங்க, இது ஃப்ரெஷ் பட்டாணிங்க. இதே நீங்கள் கடையில் மளிகை கடையில் வைக்கிற பட்டாணி போடுறதுனால் நைட்டாக ஊற வச்சுட்டு அது பாயில் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரெஷ் பட்டாணின்னு தொட்டு நான் அப்படியே டைரெக்டாக போட்டுட்டேன். வதக்கணும், இதை கொஞ்சம் நேரம் வதக்கட்டோங்க. இந்த காயெல்லாம் வேகணும் இல்லைங்களா, அது வரைக்கும் வதக்கட்டும். நம்ம இட்லி வெந்து போச்சு, இட்லியை பார்ப்போம். இட்லி வந்துச்சுங்க, ஆஃப் பண்ணிடுறோம். கருவேப்பிலை போட்டு வதக்குறேங்க. நான் ஏன் லாஸ்ட்டில் போடுறேன்னா, கருவேப்பிலை வந்து அந்த பச்சை ஸ்மெல்லு வரும்போது சூப்பராக இருக்கும். அது அதுக்காக போடுறேன். மஞ்சத்தூள் போடணுங்க, மஞ்சத்தூள் போடுறேங்க. தக்காளி போடுங்க, தக்காளி போட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட போகிறோம். தேவையான உப்பு போடுறேன். நம்ம எதுக்கு வதக்கும்போதே உப்பு போடுறேன்னா, இப்போ இந்த காய்கறிலையும் உப்பு ஏறும், அதே நேரத்தில் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கும். எல்லாமே வதங்கிடுச்சுங்க, இப்போ தண்ணி ஊற்றுறேன். இது வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு. நான் ரவைக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்குறேங்க. எப்போவுமே வந்து 2 டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதனால் நான் வந்து அந்த திட்டத்துக்கு தண்ணி ஊற்றிருக்குறேன். இதே சம்பா ரவையாக இருந்தால் ஒரு 2 டம்ளருக்கு 5 டம்ளர் கூட ஊற்றலாம். சம்பா ரவை வேகத்துக்கு லேட் ஆகும். இது வந்து சாதா ரவைன்றதுட்டு இது வந்து 1:2 ஊற்றிருக்குறேன். இது கொதிக்கிறதுக்கு ஏற்ற நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன், இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம்.
தேங்காய் ஒரு ஓட்டு ஓட்டிட்டேங்க. இப்போ நான் பொட்டுக்கடலை போடுறேங்க. சட்னி அரைச்சாச்சுங்க. நம்ம இதை தாளிச்சிக்கலாம் வச்சுங்க. இப்போ நம்ம ரவை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ரோஸ்டட் ரவை போடுறேங்க, அதனால் நான் வறுக்கலை. நீங்கள் சாதா ரவை வாங்கினீங்கன்னா வறுத்துட்டு போடுங்க. ரவை போடுறதுக்கு முன்னாடி தீயை கம்மி பண்ணிவிட்டு ரவை போடுங்க, இல்லைன்னா கட்டி முட்டியாக ஆகிடும். கொத்தமல்லி கட் பண்ணி போடுறேன். நெய் ஊற்றுறேங்க. நான் போட்டிருக்கிற ரவைக்கு 2 ஸ்பூன் நெய் போடுறேங்க. நீங்கள் வந்து அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அருமையான ரவா கிச்சடி, கமகமக்கும் ரவா கிச்சடி ரெடி. இதில் வந்து நம்ம கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் போட்டுருக்கிறதுக்கு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானது. ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். பாருங்க, கிச்சடி, இட்லி, தேங்காய் சட்னி, முங்காயத்தக்காள் சட்னி. வெங்காயம் தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்குறேன், அதில் பாருங்கள்.